சுமார் 46,000 ரசிகர்களை ஒன்று திரட்டி பனையூர்ல ஞாயிற்றுக்கிழமை நடந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு ஏஆர் ரகுமான் ஏற்பாடு செய்திருந்த நிலையில டிக்கெட் வாங்கியவர்களுக்கே சீட் இல்லாமல் போனதும், எங்க கிட்ட டிக்கெட் இருக்கு நீங்க வெளியே போங்கன்னு ஏற்கனவே ஒரு கூட்டம் உள்ளே உட்கார்ந்துட்டு பிரச்சனை செய்ததும், உட்கார இடமின்றி நின்னுகிட்டே கூட்ட நெரிசல்ல சிக்கியதாகவும் ரசிகர்கள் பெரும் புகார்களை எழுப்பி இசை புயல் ஏஆர் ரகுமான் மிகப்பெரிய ஸ்கேம் செஞ்சிட்டாருன்னு விலாசி தள்ளியிருக்காங்க. சமூக வலைதளங்கள் முதல் நேஷனல் மீடியாக்கள் வரை இந்த செய்தி நேற்று பற்றி எரிந்த நிலையில, இதையெல்லாம் பார்த்து கடுப்பான ஏஆர் ரகுமானுடைய மகள் கத்தீஜா, எங்க அப்பா என்ன மோசடி மன்னனானும் அவர் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காருன்னு ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து வெளியிட்டு தன்னோட கோபத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. இந்த விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விவகாரத்துல நானே பலிகடா ஆகிறேன்னு ஏஆர் ரகுமான் கூறிய நிலையில, சினிமா பிரபலங்கள் ஒவ்வொருவரா தற்போது ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சிக்கு 46,000 பேர் இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்ட திறந்தவெளி அரங்கில் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிலையில, டிக்கெட் வாங்கியவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பார்க்கிங்ஸ் நிரம்பி வழிஞ்சிருக்கு. சுமார் 100,000 ரசிகர்களுக்கு டிக்கெட் விற்கப்பட்டதுதான் இப்படி ஒரு பிரச்சனை வெடிக்கவே காரணம்னும், அதிக கூட்ட நெரிசல அந்த இடத்துல சமாளிக்க முடியாமல் போலீசாரும் திணறியதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சியில உண்மையாகவே அதிக டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கா, எங்க இருந்து இவ்வளவு கூட்டம் வந்தது, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ACTC ஈவென்ட் நிகழ்ச்சி முறைகேடு நடத்தியதான்னு அனைத்தையும் விசாரிக்க போலீசார் பிளான் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோட வாகனமே டிராபிக் நெரிசல்ல சிக்கிய நிலையில இந்த விவகாரம் பூதாகரமாகி இருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரத்துல டென்ஷன் ஆன ஏஆர் ரகுமானுடைய மகள் கத்தீஜா, என்னவோ எங்க அப்பா மிகப்பெரிய ஊழல்வாதின்றது போல செய்திகள் போடுறீங்க, சோசியல் மீடியாவில திட்டி தீக்கிறீங்களே, எங்க அப்பா தமிழ்நாட்டுக்கும் ரசிகர்களுக்கும் எவ்வளவோ உதவிகளை இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு, கடந்த 2015 வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கத்துல 2016 நெஞ்சே எழு நிகழ்ச்சியை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல நடத்தினாரு. கேரள மக்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ 2018 வெளிநாடுகள்ல இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமா உதவியவர். கொரோனாவால பாதிக்கப்பட்ட பல ஃபேமிலிஸ்க்கு உதவி இருக்காரு. திரைத்துறையில ஏழ்மை நிலையில இருக்க லைட் மேன்களுக்கு உதவும் நோக்கத்துல இலவசமா இசை நிகழ்ச்சி நடத்தியவர்னு ஒரு லிஸ்டே வெளியிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டுக்கு பலரும் ஆதரவையும் பலரும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கத்தீஜாவுடைய இந்த போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இந்தியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.